நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். பிரபாஸ் டிசைன் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுனால இல்லை ஒரு கிஸ்ப்ரோ ஒரு மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. இல்லை என்னென்ன ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நானே உங்களுக்கு ஒரு ஒரு தையல் சொல்லியிருக்கேன். அந்த தையல் நேமை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எல்லா தையல் நேமையுமே யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அவங்களில் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கிவ் அவே கொடுக்கலான்ட்டு முடி பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்டோரோட வின்னரை நான் கரெக்டாக 1 வீக் கழித்து யார் வின் பண்ணாங்கன்ட்டு நான் சொல்கிறேன். வின் பண்ணவங்க எனக்கு மெயில் அனுப்பி அவங்க அட்ரஸ் சொன்னிங்கன்னா அவங்களுக்கு கிவ் அவே கொரியரில் கொடுப்பேன். அவங்களோட கிஃப்ட்டு எல்லோரும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ட்டு கேட்டுக்கிறேன். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பிகினர்ஸு உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. எப்படி நல்லா வரும், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரேஸ் எடுத்து முடிச்சிட்ட பிறகு கரெக்டாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ரோப்பு கரெக்டாக ஒட்டிட்டேன். எம்போஸ்ட் சர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்காக ரோப்பு ஒன்று கரெக்டாக இந்த சைடு அந்த சைடும் ஃபஸ்ட்டு ஒட்டி கொஞ்சம் நல்லா காய விட்ட பிறகு சர்தோசி ரோப் ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணியிருக்கேன். சர்தோசி ரோப் ஸ்டிச்சை ஆர்னிடிலேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆர்னிடில் ஃபாலோ பண்ணும்போது நல்லா கிரிப்பாக அழகாக நிற்கும். ஊசி நூல்லையும் இந்த ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணலாம். ஊசி நூலோட ஆர்னிடில் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். அதனால் ஆர்னிடிலேயே சர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் அந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் செயின் ஸ்டிச்சுன்ட்டு கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த இதை கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வளைவு ஷேப் வர இடத்துல ஜரி த்ரெட்டில் 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்தேன். கொடுத்து அந்த வளைவு ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த கார்னர் இந்த பீகாக்கு வர சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த அவுட்டர் லைன் வரைஞ்ச லைன்ஸ் மேலேயே சுகர் பீடு வச்சுட்டேன். நம்மளுக்கு கரெக்டாக அந்த லைனில் கரெக்டாக வச்சோம் தான் பார்க்க அழகாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு முன்ன பின்னா ஷேப் மாறிடும். அந்த ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வர்றதுக்காக கரெக்டாக நம்ம என்ன வரைஞ்சிருக்குமோ அந்த பார்டர் லைன்லேயே சுகர் பீடு வச்சுருக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தோகை இருக்கிற மாதிரி காமிக்கிற இடம் எல்லாமே அவுட்டர் லைன் ஃபஸ்ட்டு சுகர் பீடில் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஃப்ரெஞ்ச் நாட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சாரீ கலர் ரெட் கலர்னால ரெட் கலரும் க்ரீன் கலர்லும் மாறி மாறி ஃப்ரெஞ்ச் நாட்டும் உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எப்படி ஃபாலோ பண்ணால் அவுட்டர் லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட நம் பாயிண்ட் மாறாது. அதனால் அவுட்டரில் ஃபஸ்ட்டு சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா தமிழில் முடிச்சு தையல்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டபுள் பீகாக்கு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நெக்கு க்ளோஸ் நெக்கு ரெடி பண்ணிவிட்டு கீழே ஃபுல் அண்ட் ஃபுல்லு டபுள் பீகாக்கு ஃபுல் ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி கவர் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்தோசி ஒர்க்கில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சர்தோசி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்குன்ட்டு எல்லாமே கலந்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் நான் குறைஞ்சது 15 தையலுக்கு மேலே இல்லை ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னென்ன தையல் ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பீகாக் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பீகாக் அவுட்டர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு அழகாக கொடுத்துட்டேன். அவுட்டர் லைனை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக வச்சோம்னா ஷேப் மாறாது. அதனால் ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் சுகர் பீடு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா சர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணிவிட்டு முகம் வர இடத்துல அப்புறம் கண்ணுக்கு ஒரு ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கழுத்து வர சைடு ஒரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸ் வச்சுருக்கேன். ஸ்டோன் லேஸ் வச்சுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த கழுத்து பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த உடம்பு வர பகுதியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜர்தோசி செயின் ஸ்டிச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி செயின் ஸ்டிச்சு அட்வான்ஸில் உள்ள சொல்லித்தருவேன். இந்த தையல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும், நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இதில் ஜர்தோசி செயின் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே இருக்கும், ஆனால் ஜர்தோசியில் போடுவோம். அப்படியே பின்னலில் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அப்படி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உடம்பு வர பார்ட்டில் ஒரு சின்ன ஸ்டோன் பிளவும் ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி பேஸ் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுட்டு பேஸுக்கு மேலே ஒயிட் கலர் ஸ்டோன் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அவுட்டர் லைனு சுகர் பீடு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பீகாக் மேலே வர சின்ன மாங்காய் ஷேப்பில் வர்றதுக்கு ஜர்தோசி லீஃப் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு ஜர்தோசி ஃப்ரெஞ்சு நாட்டு சென்டரில் கொடுத்துருக்கேன். நம்ம நார்மலாக த்ரெட்லேயும் ஃப்ரெஞ்ச் நாட், இந்த தோகை வர இடம் எல்லாமே த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். ரெட் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் மாறி மாறி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பார்ட்டில் மட்டும் ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டு த்ரெட்டில் போட்டிங்கன்னா ஒரு அழகு வரும், ஜர்தோசியில் போட்டிங்கன்னா ஒரு அழகு வரும். அதனால் நான் உங்களுக்கு காமிக்கணுமென்ட்டு இல்லை இந்த ஒரு பார்ட்டில் மட்டும் ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மாதிரி முடிச்சுட்டு தோகை வர பார்ட்டில் இங்கேயும் ஃபஸ்ட்டு அவுட்லைன் சுகர் பீடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு ஒரு பார்ட்டில் ரெட் கலரில் ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துருக்கேன். இன்னொரு பார்ட்டில் க்ரீன் கலரில் ஃப்ரெஞ்சு நாட்டு ரெட் கலர் க்ரீன் கலர்ன்ட்டு ஆல்ட்ரேட்டிவாக மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். இந்த பீகாக் தோகை வர இடம் எல்லாமே நான் ரெட் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர்ன்ட்டு மாறி மாறி ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ரெஞ்சு நாட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் ஃப்ரெஞ்சு நாட் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ரெட் கலரில் செயின் ஸ்டிச் ஒரு லைனு, கோல்டு கலரில் செயின் ஸ்டிச் ஒரு லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒட்டர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஒட்டர் ஸ்டோன் வகை கொஞ்சம் நம்ம கொண்டு வரும்போது ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஒரு ஒரு ஸ்டோன் ஒட்டர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் தோகைக்கு நடுவில் வர கேப்பில் ஒரு சக்கரீஸ் வச்சு சக்கரீஸ்க்கு மேலே ஒரு கோல்டு பால் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்லா எம்போஸ்ட் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக்லைன் மாதிரி வர இடத்துல பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டின் ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சக்ரீஸ் இருக்குது, ஒரு லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சக்ரீஸ், கீழே சக்ரீஸ் வச்சுட்டு மேலே ஜர்கன் ஸ்டோனு கோல்டு கலரில் ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீகாக்லேருந்து வர இந்த இடம் மட்டும் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணுறதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக எம்போஸ்ட் ஆகி வரும். அதனால் ஜர்தோசி லோட் ஸ்டிச்சு இந்த சைடு அந்த சைடு அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வளைவு ஷேப்பு அழகாக ஜரி த்ரெட்லேயே கொடுத்துட்டு அந்த ஷேப்புக்கு நடுவில் ஒரு பீடு வச்சுருக்கேன். இது ரெடிமேடாகவே அப்படியே இதே ஷேப்லேயே கிடைக்கும், ஜஸ்ட் அந்த பீடு மட்டும் ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கொண்டு வர பார்ட்டில் எல்லாமே தாம்பூர் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தாம்பூர் ஒர்க்கு, இந்த அவுட்டரில் தாம்பூர் ஒர்க்கு, இதெல்லாம் தாம்பூர் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இல்லை ஸ்டோன் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன், குந்தன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த சைடு எப்படி பீகாக் ஃபாலோ பண்ணியிருக்கனோ சேம் அதே மாதிரி தான் அந்த சைடு அதே சேம் ஒர்க்கு கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் முக்கியமான ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சு, மோஸ்ட்லி நீங்கள் நிறைய ப்ளவுஸில் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஸ்டிச் பேர் பார்த்தீங்கன்னா லூப்பிங் செயின் ஜர்தோசின்னு பேர். நெட்டில் கூட நிறைய பேர் போடவே இல்லை இந்த ஸ்டிச்சு. இது செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு காமிக்கணுன்றக்காகவே இந்த இடத்துல லூப்பிங் செயின் ஜர்தோசி கொண்டு வந்தேன். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரெண்டு மைல் தோகை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த ரெண்டு தோகை அவ்வளோக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். ரெட் கலர், க்ரீன் கலர்ன்ட்டு கோல்டு கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு சென்டரில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா சென்டரில் ஒரு சக்ரீஸ் ஒட்டிட்டு சக்ரீஸ்க்கு மேலே ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கு கரெக்டாக நாலு சைடில் ஒரு திலகம் ஷேப்பு ஸ்டோன்னு ஒட்டியிருக்கேன். லீஃப் ஷேப் ஸ்டோன் நாலு இது ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு லவங்கம் ஸ்டிச்சுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க.
ரொம்ப அழகாக இருக்கும். இது நல்லா ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரலாம், லீஃப் மாதிரி கொண்டு வரலாம். இந்த ஸ்டிச்சு இந்த ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு, இது த்ரெட் ஃப்ரெஞ்சு நாட்டு, இது ஜர்தோசி ஃப்ரெஞ்சு நாட்டு, இது ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு. இது மாதிரி அது மாதிரி அழகாக ரெடி பண்ணிட்டு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதே இது கரெக்டாக அங்கங்கே ஃபஸ்ட்டு 3, 2, 1 நல்லா டிசைனாக அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன்னு. ஜஸ்ட்டு நெக் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு ரெட் கலர் நூலில் கொடுத்துருக்கேன். ரெண்டு லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ஒரு லைனுக்கு ரெட் கலர் நூலில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்ரீஸ் ஃபஸ்ட்டு ஒரு லைன் தைச்சிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஜர்கன் ஸ்டோனு கோல்டு கலர்லேயே ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லோடு எம்போஸ்டு லோடு ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே ரோப் வச்சுட்டு நம்ம ஜர்தோசி லோடு ஃபாலோ பண்ணும்போது இது மாதிரி எம்போஸ்டாக பார்க்குறது ரொம்ப அழகாக வரும். அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வளைவு இருக்கிற மாதிரி அழகாக ஜரி த்ரெட்டில் டபுள் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீடு கொடுத்துருக்கேன். பீடு கொடுத்துட்டு அது கேப் இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் கேப் விட்டு ஒட்டர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன திலகம் சின்ன அரும்பு மாதிரி காமிக்கிறதுக்காக இது ரெடிமேடாகவே இந்த மாதிரி ஸ்டோன் விற்கிது. அந்த பீடு வாங்கி கரெக்டாக அழகாக அரும்பு மாதிரி 3-3 வச்சு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. பேக்கில் 2 பீகாக் கொடுத்ததுனால கைக்கு ஒரு 2 பீகாக் கொண்டு வரலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். கீழே நெக் ஸ்லீவில் லைன் பார்த்தீங்கன்னா வி கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வி கட்டிங்கில் கார்னரில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஒரு லைனு, சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துட்டு சுகர் பீடு எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் ஒரு லைன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி அந்த லைன்ஸை நெக் ஸ்லீவ் லைனை ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீகாக்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி செயின் ஸ்டிச்சு, ஜர்தோசி ஃபில்லிங்கு, ஜர்தோசி லோடு, ஃப்ரெஞ்சு நாட்டு, ஃப்ரெஞ்சு நாட்டை அழகாக வளைவு ஷேப்பாக கொடுத்துட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன் ஒல்லாம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி 2 பீகாக் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சென்டர் வர இடத்துல திலகம் வர மாதிரி கொண்டு வர இடத்துல நடுவில் லோட் ஸ்டிச்சு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு நான் மேலே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தோரண மாதிரி காமிக்கிற மாதிரி இந்த பார்டரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிக்கிறதுக்கு சின்ன வளைவு ஷேப் அழகாக செயின் ஸ்டிச்சில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோனுக்கு ஜர்தோசியே அழகாக நீட்டாக ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஜர்தோசி லோட் ஸ்டிச்சு உள்ளே எம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்க்குறது ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ்லேயே ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் மட்டும் ரெட் கலரில் நூலில் கொடுத்துருக்கேன். அது ஒரு ஃப்ளவரு, இன்னொரு ஃப்ளவரு ஜஸ்ட் திலகம் ஷேப்பில் அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மாற்றி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்லீவ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக ஒர்க் காமிக்கிறதுக்காக ஃப்ளவர் ஷேப்பில் ஜர்தோசியில் கொடுத்து ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 தையலாவது இல்லை போட்டிருக்கேன். சொல்லப்போனால் அந்த தையல் நேம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தைச்சி முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். டபுள் பீகாக் டிசைன்னு ஃபுல் ப்ளவுஸுமே ஹெவியாக ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்கும் ஃப்ரெஞ்சு நாட்டு த்ரெட் ஃப்ரெஞ்சு நாட்டுமே ரெட் கலர் க்ரீன் கலரில் காம்பினேஷனில் தோகை மாற்றி மாற்றி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது பேக் போர்ஷனு. ஸ்லீவ் போர்ஷன்லையுமே டபுள் பீகாக் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பேக்கில் என்னென்ன ஒர்க்கு கொண்டு வந்தனோ அதே சேம் ஒர்க் தான் ஸ்லீவ் போர்ஷன்லேயும் கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் ஸ்லீவ்மே ஒர்க் வந்து ஜஸ்ட்டு சின்னதாக வி கட்டிங் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நார்மல் கட்டிங் போடுறதோட வி கட்டிங் போடும்போது நம்மளுக்கு ஸ்லீவ் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக காமிக்கும். அதனால் அப்படி வி கட்டிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
Thank you.